ஐ திங்க் கோலி வந்து அவருடைய கரியர் எண்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு ஒன்று தோணும். ஆனால் இந்த மாதிரி ஆடினார்னா கௌதம் கம்பீர் தம்பி கிளம்புவான். ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளவு இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்டும் டெண்டுல்கருக்கு அடுத்து வராரு, சுனில் கவாஸ்கர் டெண்டுல்கர் அடுத்து இவர் வராரு, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர். பேட்டில் எட்ஜ் ஆச்சுன்னு கூட தெரியாது. கும்ளே வந்து கோச்சாக இருக்கும்போது சாம்பியன்ஷிப் வேணும்னே இவர் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்க வேண்டியது ஆஸ் எ கேப்டன், பாகிஸ்தான் கிட்டே தோக்குற அளவுக்கு ஒஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா கும்ளேவோட பேர் கான்ட்ரவர்சி, அந்த ஆல்டர் ஈகோ மறுபடியும் அவர் வந்து கௌதம் கம்பீர் டீமில் இருக்கும்போது காட்டுறாரோன்னு எனக்கு சின்ன பயம் இருக்கு. எல்லாருமே கேப்டனாக விளையாடிந்தப்போ தோனி திடீர்னு கேப்டன்சி விட்டுட்டு போனப்போ கேப்டன்சி எடுத்து செஞ்சுரியும் போட்ட ஒரு பிளேயர், ஆஸ்திரேலியன் பிச்சில் ஸ்லெட்ஜிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த ஒரு பிளேயர் விராட் கோலி. இதெல்லாம் கதையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ரெண்டே ரெண்டு மேட்ச் ஒரு உட்கார வச்சு மற்றவங்களை விளையாட வைக்கணும், அதாவது டீம் அவுட்டு ரெஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாது, டீம் அவுட்டே அமிச்சலாம் கூடாது, டீமில் உட்கார வச்சு ரெஸ்ட் கொடுக்கும். எல்லாரும் கிரிக்கெட்டர்ஸ் தான், நீ எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, நீ 6 வருஷமா சரியா விளையாடலையே நல்லா வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சு அவரை பண்ணால் ஐ திங்க் யூ ஸ்டார்ட் பிளேயிங் வெல். வெரி வெரி டிசப்பாயிண்டிங் விராட் கோலி. ரெஸ்பெக்ட் தி ஆப்போனன்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் கேம். கிரிக்கெட்னால கோலி ஃபேமஸ், கோலினால கிரிக்கெட் ஃபேமஸ் ஆகல. அந்த கிரெடிட் வாங்கக்கூடியது ரெண்டே பிளேயர் தான், கபில் தேவும் சச்சின் தெண்டுல்கரும். அவங்களால தான் இந்தியாவுக்கு கிரிக்கெட்டே அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டால தோனி ஃபேமஸ், கிரிக்கெட்டால கோலி ஃபேமஸ். அண்ட் கிரிக்கெட்டுக்கு மேலே நானும் நினச்சி அவர் வந்து போர் இன்னிங்ஸ் ஆடினார்னா டாக்டர் ஷோனஸ் ஐ மீன் அவருக்கு அவருக்கான வழி அவர் காமிச்சார். கேஎல் ராகுல் நேரம் சரியில்லை, உள்ளே போயிட்டு வராரு, நல்ல கேம் இருக்கு, பட் அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் கூட ஓகே தான், பட் டபுள் மைண்டடாகவே விளையாடிட்டு இருக்காரு. எப்படியா டீமில் இருக்கணும், ஐயோ இந்த பக்கம் ரிஷப் வந்துருக்கான், அந்த பக்கம் பின்னாடி ஜூரேல் வரான், இந்த பக்கம் அந்த பிளேயர் இருக்கான், இந்த பிளேயர் இருக்கான், ருத்ரா கே கூட திருப்பி கொண்டாலும் கொண்டாந்துருவாங்க, ஒரே பதட்டத்திலேயே இருக்கிறதுனால இஸ் டூயிங் எ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். டெஸ்ட்டில் மட்டும்தான் கேஎல் ராகுல் ஸ்டில் காட் அ ஸ்ட்ராங் பிளேஸ், ஏன்னா புஜாரா மாதிரி விளையாடக்கூடிய ஆள் இன்னும் டீமில் இல்லை. ராகுல் ஹஸ் காட் அ கிரேட் சான்ஸ், ஸோ ஹி ஹேஸ் டு யூட்டிலைஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோலி பத்தி நம்ம ஒரு விஷயம் கூட பேசவே இல்லை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 6 ரன்ல அவுட்டு, அண்ட் தென் செகண்ட் மேட்ச்ல வந்து அந்த நாட் அவுட்டு எல்பிடபிள்யூ, பட் டிஆர்எஸ் எடுத்துருக்கலாம். கில்லோட கொஞ்சம் பேசினாரு, என்ன பேசினாங்கன்னு தெரியல, டிஆர்எஸ் எடுக்காம போயிட்டாரு, பட் அதனால அது நாட் அவுட் அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் அதாவது நீங்க நல்லா கவனிச்சுங்க தெரியும், நான் வந்து கோலியையே கிரிட்டிசைஸ் பண்றோன்னு சொல்லி முடிச்சேன், ஏன்னா நீங்க அதை பத்தி கேப்பீங்கன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் கோலி வந்து அவருடைய கரியர் எண்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு ஒன்று தோணுது. ஸ்கில் வகையாக சொல்லலை, ஸ்கில் வகையாக இன்னும் அவரால் 2 வருஷம் விளையாட முடியும். டபிள்யூடிசி ஃபைனல் அவர் விளையாடுவார், ரோஹித் சர்மாவும் கோலியும் விளையாடுவாங்கன்னு ஜெய்ஷா சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், 51 வேர்ல்டு கப்பே அவர் விளையாடுவார். 2023லேயே சொன்னேன் கோலியை பற்றி, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆடினார்னா கௌதம் கம்பீர் தம்பி கிளம்புப்பான்றவர். ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளவு இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு, ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்டும் டெண்டுல்கருக்கு அடுத்து வராரு, சுனில் கவாஸ்கர் டெண்டுல்கர் அடுத்து இவர் வராரு, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர். பேட்ல எட்ஜ் ஆச்சுன்னு கூட தெரியாது, இன்ஃபேக்ட் வந்து பயங்கரமா ஐபிஎல் லெவல் சவுண்ட் எல்லாம் கூட இல்லை அந்த இடத்துல, கரவுடே கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நிக்கி இருக்கிறது கூட கோலிக்கு தெரியாதுன்னு நம்ப சொல்றீங்களா? ஐ திங்க் ஹி வாஸ் நாட் இன்டென்டட் டு கண்டினியூ, ஏதாவது ஒரு ரீசன் வச்சு அவுட்டா சும்மா போய் ஃபார்மாலிட்டி கேட்போம் உள்ள போயிடலாம் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு இந்த அளவுக்கு ஒரு டிப் வந்து தெரியாம இருக்காது. ஐ வாஸ் அஃப்ரைட், நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், கும்ளே வந்து கோச்சா இருக்கும்போது சாம்பியன்ஷிப் வேணும்னே இவர் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்க வேண்டியது ஆஸ் எ கேப்டன், பாகிஸ்தான் கிட்டே தோக்குற அளவுக்கு ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணார், ஏன்னா கும்ளேவோட இருக்கிற கான்ட்ரவர்சினால் அந்த ஆல்டர் ஈகோ மறுபடியும் அவர் வந்து கௌதம் கம்பீர் டீம்ல இருக்கும்போது காட்டுறாரோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. வெரி வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பட் ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப நாளாவே கேவலம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா 2019 ஒரு செஞ்சுரி, அதுக்கப்புறம் 23 ரெண்டு செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன், அது கூட ஒன்று வந்து சுமாரான ஒரு மேட்ச்ல தான், ஓகேங்களா? ஸோ செஞ்சுரிஸ் வந்து ரொம்ப கம்மி கடந்த 2019, இப்போ கிட்ட 5 வருஷத்துல ரெண்டோ மூணோ தான் நினைக்கிறேன். அவருடைய கேலிபருக்கு ஒரு வருஷத்துக்கு 2வது அடிக்கணும், வருஷத்துக்கு 2 அடிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட டாப் ஆர்டர்ஸ் ஒரு 400 ரன்னுக்கு 3 விக்கெட்டுன்றத நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? வென் ராகுல் டிராவிடின் டீம் ரொம்ப வர்ஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், இதை மிஞ்சி போனா ரஹானே இருக்கும் போது எப்பயாவது தடவை பார்த்துருக்கோம். இந்த 400க்கு 3, 350க்கு 3 இதெல்லாம் அடிச்ச டீம் தானே நம்ம, எத்தனை பேர் 200 அடிச்சிருக்காங்க கடந்த 4 வருஷத்துல பேட்ஸ்மென்ஸ், அதுல இவர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர். யாருமே எல்லாருமே கேப்டனா விளையாடிந்தப்போ தோனி திடீர்னு கேப்டன்சி விட்டுட்டு போனப்போ கேப்டன்சி எடுத்து செஞ்சுரியும் போட்ட ஒரு பிளேயர் ஆஸ்திரேலியன் பிச்சில் ஸ்லெட்ஜிங் எப்படி ஹேண்டில் பண்ணும் சொல்லி கொடுத்த ஒரு பிளேயர் விராட் கோலி. நீ இதெல்லாம் கதையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும், இனிமே என்ன ஒரு கேலிபர்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்காரு,
இஸ் திஸ் த வே யூ ஹாவ் டு ஷோ யுவர் கேம்? ஃபார்ம்ல இல்லை, ஃபார்ம் கொண்டு வர ட்ரை பண்றாரு, நல்லா விளையாடுறாரு, ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாடி அழகா வேர்ல்டு கப் ஃபைனல்லாம் நான் யாரும் ப்ரூவ் பண்ணாரு. ஸோ இப்போ நீ ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாட வேண்டிய பொறுப்பில் இருக்க, லிமிட்டட் ஓவரில் உன்னால் இறங்கி இறங்கி அடிக்க முடியாது. இந்த இடத்துல பொறுமையாக இன்னும் விளையாடி உன்னோட கேமை பெஸ்ட்டு கொண்டு வரலாம்ல. யார் கேட்டால் உங்களுக்கு அழகாக இவர் பாருங்க, ஜெய்ஷ்வால் 120 பால் 53 ரன் அடிக்கிறது, அதுவா அவரோட கேம்? சிச்சுவேஷன் அசஸ் பண்ணி ஆடினாரு சின்ன பையன், அழகாக சொல்லிட்டு இருந்தார் ஹர்ஷா போக்லே. போன சீரீஸில் வந்து ரொம்ப நல்லா விளையாடினாரு, இங்கிலாந்துக்கு எதிராக அவ்வளோ நல்லா ஆவரேஜ் வச்சிருந்தாரு. ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிருக்கலாம், பட் அவர் அப்படி பண்ணலை. 120 பாலில் 54 ரன் அடிக்கிறார் மனுஷன். அந்த கேம் இவர் காட்ட வேண்டாமா? கோலி இஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். கேஎல் ராகுல் நேரம் சரியில்ல, உள்ளே போயிட்டு வராரு, நல்ல கேம் இருக்கு, பட் அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் கூட ஓகே தான், பட் டபுள் மைண்டடாகவே விளையாடிட்டு இருக்காரு. எப்படியா டீம்ல இருக்கணும், ஐயோ இந்த பக்கம் ரிஷப் வந்திருக்கான், அந்த பக்கம் பின்னாடி ஜுரேல் வரான், இந்த பக்கம் அந்த பிளேயர் இருக்கான், இந்த பிளேயர் இருக்கான், ருத்ராக்கே கூட திருப்பி கொண்டாலும் கொண்டாந்துருவாங்க, ஒரே பதட்டத்திலேயே இருக்கிறதுனால இஸ் டூயிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இதை வந்து அவரை காப்பாற்றணும், ஹி ஹேஸ் டு காம் டவுன் ஹிம்செல்ஃப். ஏன்னா அவர் இப்போதைக்கு டீமுக்கு திருப்பி வர முடியும்னா அது டெஸ்ட்ல மட்டும்தான், மற்ற இடத்துல அவ்வளோ ஸ்பேஸே கிடையாது. எல்லா இடத்துக்கும் நான் தான் இருக்கேன் இல்லை, ருத்ராஜ் கைவாட் இருக்காரு, டவுன் தி ஆர்டரா நான் தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சஞ்சீவ் சந்தன் இருக்காரு. அப்கோர்ஸ் அவர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, அப்பப்போ தான் ஏதாவது ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறாருனா கூட அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஸ்ட்ல மட்டும்தான் கேஎல் ராகுல் ஸ்டில் காட் அ ஸ்ட்ராங் பிளேஸ். ஏன்னா புஜாரா மாதிரி விளையாடக்கூடிய ஆள் இன்னும் டீம்ல இல்லை. அப்கோர்ஸ் புஜாரா மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஜடேஜாவும் ஜெய்ஷ்வாலுமே விளையாடினாங்க அப்படின்னா கூட ஒரு சாலிட் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கலங்கிற பட்சத்தில், படிதாருமே கொஞ்சம் அடிச்சுதான் ஆடுற பட்சத்தில், சுப்மன் கில் கன்சிஸ்டன்சி நானே உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நிறையா இல்லைன்ற பட்சத்தில், ராகுல் ஹஸ் காட் அ கிரேட் சான்ஸ். ஸோ ஹி ஹாஸ் டு யூட்டிலைஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விராட் கோலி ஐ திங்க் ஒரு காலத்தில் பெரிய பெரிய பிளேயர்ஸ்கே பண்ணாங்க, சௌரவ் கங்குலி மாதிரி, தம்பி நீ கொஞ்சம் போயிட்டு உக்காந்துட்டு வாப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச், இவர் ரொம்ப ஈகோ பார்க்குற ஆள், ஸோ ஒரு 2 மேட்ச் ஒரு உட்கார வச்சு மற்றவங்களை விளையாட வைக்கணும், அதாவது டீம் அவுட்டு ரெஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாது, டீம் விட்டே அமிச்சாலாம் கூடாது, டீம்ல உட்கார வச்சு ரெஸ்ட் கொடுக்கும். எல்லாரும் கிரிக்கெட்டர்ஸ் தான், நீ எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, நீ 6 சரியா விளையாடலையா நல்லா வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சு அவரை பண்ணா ஐ திங்க் யூ ஸ்டார்ட் பிளேயிங் வெல். வெரி வெரி டிசப்பாயிண்டிங் விராட் கோலி. விராட் கோலி ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் கத்துனா கத்திக்காங்க, திஸ் இஸ் நாட் ஹவு யூ பிளே கிரிக்கெட். ரெஸ்பெக்ட் தி ஆப்போனன்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் கேம். கிரிக்கெட்னால கோலி ஃபேமஸ், கோலினால கிரிக்கெட் ஃபேமஸ் ஆகல. அந்த கிரெடிட் வாங்கக்கூடியது 2 பிளேயர் தான், கபில் தேவும் சச்சின் டெண்டுல்கரும். அவங்களால தான் இந்தியாவுக்குள்ள கிரிக்கெட்டே அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணாங்க, பட் அவங்க 2 தான் கிரிக்கெட் அதிகமாக்குனாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டால தோனி ஃபேமஸ், கிரிக்கெட்டால கோலி ஃபேமஸ். அண்ட் கிரிக்கெட்டுக்கு மேல நானும் நினைச்சேன் அவர் வந்து 4 இன்னிங்ஸ் ஆடினார்னா ஷுவன் ஐ மீன் அவருக்கு அவருக்கான வழி அவர் காமிச்சு இப்போ ஆடு நடி உங்க ஒய்ஃபோட சேர்ந்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. கோலி பத்தி நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்ல இன்டர்வியூல கேட்கும் போது இந்த வாட்டி அவர் வந்து நல்லா பண்ணுவாரு, 200+ ரன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன நீங்களே வந்து இந்த அளவுக்கு அவரையும் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ 2 டெஸ்ட் இருக்கு கான்பூர்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த டெஸ்ட் ஃபார்மேட்லயும் அவங்க தங்க வேண்டிய இடத்தையும் அந்த பிளேஸையும் அவங்களுக்கான இடத்த வந்து எந்த அளவுக்கு உறுதி பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.